பைபிளை கற்றுக்கொள்வோம் என்ற இந்த தினசரி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி பைபிளின் அடிப்படையான போதனைகளை தெளிவாகவும் ஆழமாகவும் எடுத்து சொல்லும் ஒரு நிகழ்ச்சி. பைபிளை முழுமையாகவும் கிரமமாகவும் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ள ஆனால் அதற்கான நேரம் கிடைக்காதவர்களுக்கென்றே இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பைபிளின் முதல் புத்தகம் துவங்கி அதன் கடைசி புத்தகம் முடிய ஒவ்வொரு புத்தகமும் கோர்வையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அனுதினமும் சுமார் 5 நிமிடங்கள் மாத்திரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு செலவிடுவீர்களானால் சுமார் 5 மாதங்களில் முழு பைபிளின் மைய கருத்துக்களையும் கற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குறிப்புகள் எடுத்துக்கொள்வது அவசியமில்லை. ஏனென்றால் இதே வேத பாடங்கள் உங்களுக்கு எழுத்து வடிவத்திலும் நாள்தோறும் அனுப்பப்படுகின்றன. இதே வேத பாடங்கள் ஆங்கிலத்திலும் ஒலி வடிவத்திலும் எழுத்து வடிவத்திலும் உங்களுக்கு அனுதினமும் அனுப்பப்படுகின்றன. எனவே தமிழ் தெரியாத ஆனால் ஆங்கிலம் தெரிந்த உங்கள் நண்பர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி அனுப்பி வையுங்கள். கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் மூலம் ஞானத்தை போதிக்கும் வசனத்தையும் பெற்றுக்கொண்ட யாரானாலும் இந்த நிகழ்ச்சிகளை எங்களிடமிருந்து எந்த முன் அனுமதியும் பெற்றுக்கொள்ளாமலேயே உலகத்தின் எந்த மொழியில் ஆனாலும் மொழிபெயர்த்து வெளியிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிளை கற்றுக்கொள்ளுங்கள் நிகழ்ச்சி எண் 34, பைபிள் ஆழங்கள் பாகம் 2 பகுதி 6, 2 ராஜாக்களின் புத்தகம் பக்கங்கள் 1-2. இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்தின் முதல் பாகத்தில் எலியா தீர்க்கதரிசியும் அவனுடைய சீஷனான எலிசாவும் செய்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த எலிசா யார்? 1 ராஜாக்கள் 19:19, அவன் ஒரு பெரிய பணக்காரன். அவனுடைய நிலத்தை உழுவதற்கு சேர்ந்தாற்போல் 12 ஏரை வைத்து உழ வேண்டிய அளவுக்கு அது அவ்வளவு பெரிய நிலமாக இருந்தது. அவ்வளவு பெரிய பணக்காரனாக அவன் இருந்தான். ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு எலியா அவனை அழைத்த போது அவன் செய்தது என்ன? 1 ராஜாக்கள் 19:21, தனக்கு உண்டான சம்பத்துகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டான். ஏன்? உலக பிரகாரமான சகல சம்பத்துகளை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொள்வதே அதிக விலையேற பெற்றது என்பதை எலிசா அறிந்திருந்தான். ஆனால் ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவன் அவ்வளவு பெரிய பணக்காரனாயிருந்தும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? 2 ராஜாக்கள் 3:11 எலியாவின் கைகளை கழுவும்படிக்கு தண்ணீர் வார்ப்பதுதான். ஆனால் அதை செய்வதற்கு அவன் தயங்கினானா? இல்லை, அந்த வேலையை அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். ஏன்? தன்மேல் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் என்ற தாகம் அவனுக்குள் இருந்ததால். அவனுடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் சமுதாயத்தில் அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்தும் மரியாதையும் இருந்த போதிலும் அவை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு எலியாவுக்கு சிறு சிறு வேலைகளை செய்வதற்கு கூட தன்னை ஒப்புவித்தான். இந்த நாட்களில் நமக்கும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் 3 காரணங்களுக்காக தேவைப்படுகிறது. 1, சாத்தானின் கிரியைகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து அழிப்பதற்கு. 2, கிறிஸ்துவின் சாயலில் நாம் படிப்படியாக மாறுவதற்கு. 3, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு. எனவே விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவருமே தவறாமல் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எலியாவிடமிருந்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை எலிசாவால் பெற்றுக்கொள்ள முடிந்ததா? ஆம், பெற்றுக்கொள்ள முடிந்தது. எந்த அளவுக்கு? எலியா செய்த அற்புதங்களை விட 2 மடங்கு அற்புதங்களை செய்யும் அளவுக்கு. எலிசா செய்த முக்கியமான அற்புதங்கள் என்னென்ன? 1, யோர்தான் நதியின் தண்ணீரை பிரித்தது. 2 ராஜாக்கள் 2:13-15. 2வது அற்புதம், தண்ணீரை ஆரோக்கியமாக்கி பால் நிலத்தை செழிக்க செய்தது. 2 ராஜாக்கள் 2:19-22. 3வது அற்புதம், காட்டிலிருந்து கரடிகளை வரவழைத்தது. 2 ராஜாக்கள் 2:23-24. 4வது அற்புதம், ஒரு விதவையின் வீட்டில் இருந்த எண்ணெயை
பெருக செய்தது. 2 ராஜாக்கள் 4:7. 5வது அற்புதம், சூனேமியாலின் மலட்டு கர்ப்பத்தை சுகப்படுத்தியது. 2 ராஜாக்கள் 4:11-17. 6வது அற்புதம், மரித்து போன சூனேமியாலின் மகனை உயிரோடு எழுப்பியது. 2 ராஜாக்கள் 4:32-37. 7வது அற்புதம், தீர்க்கதரிசிகளுக்கு காட்சி இருந்த கூலின் தோஷத்தை மாற்றியது. 2 ராஜாக்கள் 4:38-41. 8வது அற்புதம், அப்பத்தின் எண்ணிக்கையை பெருக்கி மீதி உண்டாக செய்தது. 2 ராஜாக்கள் 4:42-44. 9வது அற்புதம், நாகமானின் குஷ்டரோகத்தை சுகமாக்கியது. 2 ராஜாக்கள் 5:1-14. 10வது அற்புதம், கேயாசியை குஷ்டரோகியாக மாற்றியது. 11வது அற்புதம், இரும்பு கோடாரியை தண்ணீரிலே மிதக்க செய்தது. 2 ராஜாக்கள் 6:1-7. 12வது அற்புதம், தன் வேலைக்காரரின் கண்களை திறக்க செய்தது. 2 ராஜாக்கள் 6:16-17. 13வது அற்புதம், சீரிய படைவீரருக்கு கண் மயக்கம் உண்டாக்கியது. 2 ராஜாக்கள் 6:18-19. 14வது அற்புதம், சீரிய படைவீரரின் கண்களை திறக்க செய்தது. 2 ராஜாக்கள் 6:20. இன்னுமாக பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் எலிசாவின் மேல் எந்த அளவுக்கு இருந்தது, அவன் மரித்த பின்பு அவனுடைய எலும்புகளுக்கும் அதே வல்லமை இருந்தது. எப்படி ஒரு மனுஷனின் பிரேதம் எலிசாவின் எலும்புகள் மேல் விழுந்தபோது அது உடனே உயிரடைய செய்யும் அளவுக்கு அவனுடைய அபிஷேகம் இருந்தது. 2 ராஜாக்கள் 13:20-21. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வேத பாடத்தின் தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் கற்றுக்கொள்வோம்.